குன்னூர் மரப்பாலம் அருகே சுற்றுலா பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 30 அடி ஆழத்தில் இருந்த ஒற்றை மரம் 150 அடி ஆழத்திற்கு பேருந்தை கீழே விடாமல் தாங்கி பிடித்து நின்றது. இதுகுறித்து செய்தியாளர் சுதீஷ் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். குன்னூர் அருகே சுற்றுலா பயணிகள் வந்த பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான அந்த விபத்தில் பெரும்பாலானோர் உயிரை காப்பாற்றிய ஒற்றை மரம் இந்த பகுதியில் இருந்திருக்கிறது. இந்த விபத்து பேருந்து ஒரு 2 அடி தடுப்பை மீறி கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்த ஒரு நிலையில் 30 அடி ஆழத்தில் ஒரு மரம் இருந்திருக்கிறது. இந்த மரத்தில் அந்த பேருந்து சாய்ந்து ஒரு 150 அடி பள்ளத்தில் விழாமல் இந்த ஒற்றை மரம் காப்பாற்றியிருக்கிறது. 61 பேர் பயணம் செய்த இந்த பேருந்தில் 8 பேர் மட்டுமே உயிரிழந்திருக்கிறார்கள். மீதமுள்ள அனைவரின் உயிரையும் காப்பாற்றியதாக இந்த ஒற்றை மரம் இருக்கிறது. இந்த 30 அடி ஆழத்திலிருந்து இந்த ஒற்றை மரம் இல்லை என்றால் ஒரு 150 அடி ஆழத்தில் இந்த பேருந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும். இந்த ஒற்றை மரம் அனைவரும் உயிரையும் காப்பாற்றி இருக்கிறது என்றே சொல்லலாம். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது 2 கனரக வாகனங்கள் ஒரு சேர்ந்து செல்ல முடியாத ஒரு கொண்டை ஊசி வளைவாக இருக்கிறது. இந்த பகுதியில்தான் குன்னூரிலிருந்து தென்காசி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வந்த அந்த பேருந்து என்பது விபத்துக்குள்ளான ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த கொண்டையூசி வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து இந்த பேருந்து 2 அடி உயர அந்த தடுப்பை உடைத்துக் கொண்டு இந்த பள்ளத்தில் விழுந்திருக்கிறது. இந்த ஒற்றை மரம் இந்த பேருந்தை தடுத்து நிறுத்தி பெரும்பாலானோர் உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக குன்னூர் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுதீஷ். முடங்கில போவையும் பஸ்ஸு பிரேக்கி எரிஞ்சு ஆரிச்சுது. அப்போ நாங்கள் என்னென்னா வண்டிகளை வந்து நாங்கள் வண்டி ரிப்பேராக இருக்கு உரத்தில் நிப்பாடுங்கன்னு டிரைவர் சொன்னதுக்கு அவருக்கு காதை கேட்கலை. அதை முடிஞ்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அதுக்கடுத்தால ஒரு பஸ் வந்தது. அதுக்கும் வரால சைடு கொடுக்க முடியலை. அதுக்கடுத்தால ஒரு முடங்கி வந்து 11 முடங்கி நினைக்கிறேன். அதில் போய் அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் நேரே இந்த சைடில் மோதி அந்த சைட்லேயும் இடித்து நிறைய கிளக்க விட்டார். அப்போ நாங்கள் வண்டியில் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இவர் விட்டுட்டாரு கிளக்க எப்படி என்ன செய்ய போகுதோன்னு எங்களுக்கு பயந்துட்டு. கீழே 150 அடி பள்ளம், அதுக்கு கீழே போச்சுன்னா ஒரு 500 அடி பள்ளம். ஆனால் அந்த இதில் ஒரு மரம் 150 அடியில் நிற்க போய் அதை அப்படி பைசா ஜாக்கி பிடிச்சிக்கிட்டு. ஆமாம், வந்துக்கிட்டு இருக்கும்போது வண்டி வரும்போது லேசாக அசந்துட்டேனேன். ஏன்னா முதல் சீட்டில் நான் உட்காந்துருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னை தூக்கி வண்டியை விட்டு வெளியே தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. வெளியூட்டு போட்டு உருண்டு கிண்டு அதுலேருந்து ஒரு 20 அடிக்கு நான் கீழே வந்து விழுந்துட்டேன். திருப்பி நான் அங்கே உள்ள கொப்பு குலையெல்லாம் பிடிச்சி மேலே வந்தேன்னா அதுக்குள்ளே பார்த்தா வண்டிக்கு கீழோடி இருந்து சில ஆட்கள் அலறலோடு இருந்த உடனே எல்லாரையும் ஒன்று ஒன்றா அந்த தன்னார்வ தொண்டர்கள் அதை அதுக்கெடுத்தால மாவட்ட ஆட்சித்தலைவர் மந்திரி அது போக தன்னார்வ தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் அங்கே ஒரு பைக்கில் போன எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணு. விபத்து நடந்தது நான் வந்து அதை தூங்கிட்டதுனால எனக்கு என்ன நடந்ததுங்க தெரியலை. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 வருஷமாக நான் இந்த பக்கம் இந்த மாதிரி சோசியல் ஒர்க் பண்ணிருக்கேங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வருது. தகவல் வரும்போது அந்த தகவல் வந்து நம்ம மறுபடியும் ஏன்னா நான் வந்து போக முடியல மறுபடியும் அந்த நண்பர்களுக்கு போடுறேன். போடும்போது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஸ்பீடுக்கு வந்து எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் குன்னூரில் இருக்க ஜிஎச்சில் போயிட்டேன். குன்னூரில் இருக்க ப்ராப்ளம் என்னன்றது ஏன்னா வண்டி வரக்குள்ள கிளியர் பண்ணி வைக்கணும். அதனால இந்த குன்னூர் இருக்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். எங்கள் டீமில் போட்டோன்னா எங்கள் டீமில் வந்து 30 பேர் இருக்காங்க. கன்சோ டீமில் 30 பேர் அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரோப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது கூட என்ன ஒரு விஷயங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் குன்னூர் தாசில்தார் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து உடனே அந்த ஸ்பீடுக்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் மடமடன்னு எல்லாம் பண்ணாங்க.